சீரியல் பார்க்குறேங்க. இப்போ நான் நெருங்கி வருகிறேன். இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் என் பேச்சு நிறைவுறும். இப்படி உட்காந்துருக்காங்க ஒருத்த, நான் அப்படி அப்படியே சொல்லி காட்டுறேன். நீங்கள் எல்லோரும் கேமராவை ஆன் பண்ணுங்கள். மைண்டில் ஒரு கேமரா இருக்குது, அது பல நாளாக ஆஃபில் இருக்குது. ஏன்னா இதை பிடிச்சிரு. நேற்று கூட நான் அந்த விஷயத்த சொன்னேன், சொல்லிடுறேன். 13 வயசில் நான் வந்து பொன்னியின் செல்வன் படித்தேங்க. 14 வயசு வரைக்கும் நம்பினேங்க வந்தியத்தேவன் வருவான், குதிரையில் வருவான், நான் பால்கனிலேருந்து கீழே பார்த்தா கமான் பேபி அப்படின்னு கூப்பிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடுவான், அப்படிலாம் நான் நம்பினேன். இப்போ படம் பார்த்தபோது நல்ல வேளை அவன் வரல. ஏன்னா ஏன் வந்தியத்தேவன் இல்லை, அவன் அது மணிரத்னம் வந்தியத்தேவன், ஏன் வந்தியத்தேவன் இல்லை. காட்சிப்படுத்தணுங்க நமக்கு. காட்சி தான் செல்வம், கற்பனை தான் செல்வம். நாம் நம் குழந்தைகளை இந்த கற்பனை உலகத்திலிருந்து வஞ்சித்து இருக்கிறோம் என்பதனை நான் இங்கே சொல்கிறேன். எல்லாத்தையும் இந்த கொள்ளிக்கட்டையை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருத்த மெசேஜ் அமைச்சிருக்க மாட்டான், ராப்பரையாவது பார்க்கணும். ஏன் ஒன்று கூட வரலையே, சும்மாவது வாட்ஸ்அப் திறந்து பார்க்கணும். ஒருத்த அனுப்பலையே, என்ன தான் செத்துட்டாங்களா எல்லாரும், எவனுமே உயிரோட இல்லை. இந்த இதை பற்றி கதை பெரிய கதை, அதை நான் சொல்கிறதில்ல இப்போது. ஏன்னா நெஞ்சு வலிக்குது, சொல்லி சொல்லி நெஞ்சு வலிக்குது. என்னங்க இது, 20 வயசு பிள்ளைகளுக்கு தான் இது தப்பாக தெரியுதா? இந்த 15, 13 வயசில் உட்காந்துருக்கானே அந்த பையன் தான் இதை தப்பாக பயன்படுத்துகிறானா? 20க்கு தெரியுதா, 30க்கு தெரியுதா, 40க்கு தெரியுதா, 45க்கு தெரியுதா? சூப்பராக யூஸ் பண்ணுறீங்களா? 50, 55, 60, 65 எல்லாம் திட்டுத்தனம் தான். எல்லாம் பரிசை காணாமல் போனாலும் அவ்வளோ பதற மாட்டேங்கிறோம், இது காணாமல் போனால் உயிரே. ஏன் டேட்டா, அவ்வளோ டேட்டா. பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? நானும் எப்படியாவது அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கலான்னு எட்டி எட்டி பார்க்கதா. சூன்யம் வைக்கிற அந்த தகடில் இருக்கோம்ல, சூன்யம் வைக்கிற தகடில் ஸ்டார் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போட்டு அப்படியே மந்திரங்கள்லாம் எழுதி ஸ்டார் போட்டு டபிள்யூ போட்டு டி போட்டு ஜெட் போட்டு அதுக்கப்புறமா எங்கேயோ சுற்றி கொண்டு. ஏங்க இப்படி பண்ணுறதுக்குள்ளே பண்ணிடுறாளுங்க. என் காலேஜில் என் பிள்ளைங்க டேடி அப்படின்ட்டு ஒருத்தன் கூப்பிட்றான், ஆனால் அவன் டேடி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பிடிக்க முடியலைங்க, அவ்வளவு கள்ளத்தனம், அவ்வளோ திருட்டுத்தனம். நான் 4-5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு ஜாதகத்தை பரிமாறிக்காதீங்க, தயவு செஞ்சு இந்த பிள்ளையனுடைய ஃபோனை அந்த பையன்கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வைங்க, அந்த பையனுடைய ஃபோனை இந்த பிள்ளைகிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வைங்க. ரெண்டு பேருக்கும் ஓகே ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு அர்த்தம், கல்யாணத்தை முடிச்சுருங்க. ஒரு பயலுக்கு கல்யாணம் நடக்காது. அநியாயம், பொய், அவ்வளவு பொய்யான விஷயத்திற்கு நடுவில் நான் அறம் சார்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கடத்துறேன். எங்க அம்மா உட்காந்துருக்காங்க, சீரியல் ஆரம்பிக்குது பாருங்க, கேமரா ஆன் ஆயிடுச்சா? நான் என்கிட்ட இல்லை, உள்ள ஒருத்த ஒரு 6 அடி 6+3 இருப்பான், பயங்கர ஸ்மார்ட் ஃபெலோ, 6 packs மசில்ஸ் கில்ஸ்லாம் பிரமாதமாக தவம் பண்ணிட்டு இருக்கான். கண்ணு இப்படி திறந்தான் பாருங்க, இங்கே இருக்குங்க கண்ணு அவனுக்கு. எப்படி தான் அந்த ஆக்ட்ரஸ் தேர்ந்தெடுத்தானோ? பொங்கு கணங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டான்னு நான் பொம்பளைங்களுக்கு தான் படிச்சிருக்கேன். இந்த ஆம்பளையே அப்படி இருக்கிறான், இங்கே இருக்குது முடி, நாசி அப்படி இருக்குது, அப்படி உட்காந்துருக்கான். அவன் பேர் அப்படின்னு போது யாரோ ஒருத்தங்க வந்து அவனை கூப்பிடுறாங்க, அவன் பேர் துர்கா மா அசுர். அவன் பேர் துர்கா மா அசுர். அவனை கொன்றதனால்தான் துர்கை ஆனாள். துர்கை என்பது அந்த துர்காவை, துர்கனை கொண்டவள் துர்கா, அரக்கனை கொன்றவள் துர்கன் என்ற அரக்கனை கொன்றவள் துர்கா. அவன் அப்படி உட்கார்ந்திருக்கான், பெரிய கண்ணை திறந்து பார்க்குறான், வரல, மறுபடியும் கண்ணை மூடி யாகம் பண்ணுறான்.
அந்த யாகத்துலேருந்து ஒருத்தி வந்தா, அவ யாரான்னு பார்த்தா எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கிற சீரியல் நான் நடுவில்னு தான் பார்க்குறேன், அதனால் இவ்வளோந்தான் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? இங்கே இருந்தால் கதை வந்துட்டாங்க காளி. ஐயோ அம்மா, அந்த காளி என்ன பேரழகியாக இருக்கிறா, சீரியலில் மட்டும் எல்லாரும் பேரழகியாக இருக்கிறாங்க, அதுவும் வடநாட்டு சீரியல். நான் எனக்கு சிவனை எல்லாம் வந்து இங்கே லிங்கமாக பார்த்து தான் பழக்கம், வடநாட்டு மரபில் பார்த்தா வித்தியாசமாக இருக்கிறாரு அந்த சிவபெருமான்லாம். நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, நாம் வந்து இங்கே வேற இல்லை நம்ம வழிபாடு. நான் வெளிநாடெல்லாம் போகிறேங்க எல்லா, எனக்கு அந்த அந்த தென்னகத்து கோவில்களில் அந்த கரும் சிலைகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அதிர்வைகள் என்னால் இந்த வெள்ள சிலையிலலாம் உணர முடியறதில்லை. எனக்கு தெரியலை அது என் தப்பான்னு தெரியல, என் வளர்ப்பு அப்படியான்னு தெரியல, என் காட்சி அப்படியான்னு தெரியல, அது என் பிழையாக கூட இருக்கலாம், அப்படி இருக்கு. அவன் சூப்பராக இருக்கிறான். காளி வந்தாங்க. காளி எப்படி தெரியுமா இருக்கிறா? ஏ அப்பாடி, தாவ பெரிய முடி, பேரழகி, ஆனால் கருப்பாக இருக்கிறான், பேரழகி, கழுத்தில் வந்து அந்த அந்த இந்த மாலை போட்டிருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா அவளும். என்ன இப்போ கதை ஆரம்பம்? நீங்கள் மறக்க வேண்டியது, நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது, சரியா? என்ன நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் தெரியும். என்னை அவள் கொன்று விடுவாள் என்று நீங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம், அவள் உன்னை கொல்வாள். நான் உன் பக்தன் இல்லையா? என்னை அவள் கொல்லலாமா? உன்னை யார் அவளிடத்தில் சண்டைக்கு போக சொன்னது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் எல்லாரும் தான் ஆதிபராசக்திகள், சரியா? ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இங்கே நடுவில் இந்திய நாடு எவ்வளோ புனிதமான நாடு தெரியுமா, இவ்வளோ உயர்ந்த நாடு தெரியுமா? இதில் இந்த நாட்டில் மட்டும்தாங்க பர்வின் சுல்தானாவிலும் பராசக்தியை பார்க்க முடியும். உலகத்தில் வேறு எங்கேயுமே எந்த நாட்டிலையுமே இந்த வாய்ப்பு கிடையாது. இது இது புனித பூமிங்க, இது பிரமாதமாக நம்ம விட்டு கொடுத்துடாதீங்கிறேன், நான் விட்டு கொடுத்துடாதீங்க, எந்த சக்தி வந்தாலும் விட்டு கொடுக்காதீங்க, பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆமாம் ஐயா, என் விஷயம் ஐயா, சொல்லுங்க பாருங்க. வரா, அவளை யார் கொலை சொ உன்னை உன்னை போய் போர் போர் தொடுக்க சொன்னது? இங்கே பாரு, போர் நிரூபணம் ஆயிடுச்சு, நான் போக போகிறேன், நான் உன் பக்தன், உபாயம் சொல். ஆதிபராசக்தியை கொல்லக்கூடிய உபாயம் உனக்கு மட்டும்தான் தெரியும், சொல். அதான் சொல்ல முடியாது, போயிட்டான், கையறுத்து போடுறான், வரட்டான், வந்துட்டான். மறுபடியும் பார், உன் ரத்தம் என் பலத்தை குறைக்கும், நீ என் பக்தன், இப்படி செய்யாத. நீ இப்போ சொல்லலைன்னா கழுத்தறுத்துக்குவேன்னு கழுத்தில் நிற்கிறான். ஆதிபராசக்தியை கொல்றதுக்கு வழி இல்லைப்பா. இருக்கு, எனக்கு வான தேவதைகள் சொல்லின, ஆதிபராசக்தியை வெல்ல முடியும். காளிக்கு மட்டுமே அந்த ரகசியம் தெரியும், எனக்கு அந்த ரகசியத்தை சொல். காளி ஆதிபராசக்தியை ஜெயிப்பதற்கான ரகசியத்தை துர்கா மாசுரிடம் சொன்னாள். நான் இங்கே இருக்கக்கூடிய தேவர்களிடத்திலெல்லாம் கேட்கிறேன், தயவு செய்து அவள் சொன்ன ரகசியத்தை மறந்து விடுங்கள், நீங்கள் அதை மறக்காதீர்கள். அவள் சொன்ன ஆயுதம் என்ன தெரியுமா? அடுத்த நாள் காலையில் அவள் வருவாள், சூரிய உதயம் ஆகின்ற பொழுது அவள் வானத்திலிருந்து இறங்குவாள். நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன ஆயுதம் கொடு, எதனும் ஆயுதம் இருந்தால் கொடு. இங்கே பாரு, ஆதிபராசக்தியை கொல்லுவதற்கான ஆயுதம் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை, அவளை யாராலும் ஜெயிக்க முடியாது, அதனால்தான் அவள் ஆதிபராசக்தி, ஆதி, அவள்தான் மூலம். அப்போ ஆயுதம் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இருக்கா? எங்க? உங்ககிட்ட இருக்கு, சொல்றேன். அவ கீழே இறங்குவாள், இறங்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சக்தி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு தெரியும், சக்திக்கு மந்திரம்தான், அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம்ன்றது எக்ஸ்ட்ரா பின்னால் வந்தது தான், மந்திரம் போதுமானது அவளுக்கு, அவள் மந்திர பிரதிஷ்டை தான் அந்த அவளுக்கு. சிவனுக்கு தான் அபிஷேகம் வேண்டும், அவள் ஸ்தூலம், சிவன் ஸ்தூலம், சக்தி சூட்சுமம், சூட்சுமமாக ஓசை வடிவில், அது ஒலி வடிவில் அவளுக்கு போதுமானது, அவளுடைய வழிபாடு போதுமானது. அவள் இறங்குவாள், இறங்கினா அவளுக்கு எதிராக அவள் பதறுகின்ற வரைக்கும் அவளை நிந்தித்து பேசிக்கொண்டே இரு, கெட்ட வார்த்தை சொல்லுன்றான். கெட்ட வார்த்தைன்னா அவள் அழகை,
அவள் ஒழுக்கத்தை, அவள் நிர்வாகத்திறனை, அவள் சக்தி நிலையை, அவளுடைய கல்வியை, அவளுடைய புத்தியை, அவளுடைய எத்தனை விஷயங்கள் அவளிடத்தில் இருக்கோ எல்லாத்தையும் பொடியாக்குற மாதிரி பேசு. பேசுனா அவள் சக்தி இழப்பாள், சக்தி இழந்து அப்படியே வருவாள். அப்போது அவள் வந்து இப்படி நிற்பாள், அவன் முன்னால் வாள் எடுத்து எந்த எந்த ஆயுதத்துலையாலும் அவளை கொண்டுடலாம். அதுக்கு மந்திர சக்தியே வேணாம். நன்றி. அடுத்த நாள் சூரிய உதயம், பராசக்தி இறங்குறாங்க. ஏங்க அன்றைக்கி நான் சாப்பிடாமல் தூங்கிட்டேங்க, நான் சாப்பிட்லைங்க, நான் சத்தியமாக சாப்பிட்லைங்க. அன்றைக்கி பராசக்தியும் காளியும் மட்டுமே இருந்தாங்கங்க மனசில், கொப்புன்னு ட்ரெஸ்ஸு கூட மாத்திரைங்க, சத்தியமாக பெற்ற தாயான அப்படியே தூங்கிட்டேன் படுத்து. வராங்க அப்படி அந்த 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 சக்தி வரா, அப்படியே கீழே இறங்கின உடனே இவன் ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு முன்னால் கெட்ட வார்த்தை, பெண்ணுக்கு கெட்ட வார்த்தை கேட்டு பழக்கம் இல்லை. தந்தையும் தாயும் கொஞ்சி குலாவி வளர்ந்த பெண்களுக்கு கெட்ட வார்த்தை தெரியாது. புருஷன் ஏதாவது சொன்னா மிரண்டுதான் போவாங்க, ஊர் ஏதாவது சொன்னா மிரண்டுதான் போவோம். மிரள்றாங்க அவ, ஆதிபராசக்தி மிரள்றா. அவ ஒழுக்கத்தை, அவள் அறிவை, அவள் அழகை, அவள் எல்லாத்தையும் குறை சொல்றாங்க. அவன் நீ யாரு, நீ ஒண்ணுமே கிடையாது, நீ மண்ணா போறவ, உன்னை போய் இப்படிலாம் சொல்றாங்க, நீ எல்லாம் என்ன பெரிய ஆளா, நீ படிச்சிட்டியா, நீ இவனா, உனக்கு புருஷன் சிவன்னா, நீ பெரிய ஆள், இப்படி இப்படி பேசுறாங்க. அவ அப்படியே குறுகி போய் இத்தினூண்டு ஆயிட்டாங்க. அவன் வாள் எடுத்துட்டு இப்படி போகும்போது தாங்க ஒரு மாற்றம் நிகழ்து. எங்கிருந்தோ சிவபெருமான் வந்துட்டார். சக்தி நான் இருக்கிறேன், உன் சக்தியை உணர்னவுடன் அப்படி டக்குன்னு அவன் எழுந்துச்சு நிக்கிறான். மறுபடியும் அப்படியே போட்டு துர்கா மாசுரனை கொலை பண்ணி அப்படியே அந்த கோபத்தில் நின்னா சீரியல் முடிஞ்சுது. இப்போ நான் ஏன் உங்களிடத்தில் இதில் மூத்தோன் சொல் என்ன, ஒரு பெண்ணை அழிக்க வேண்டுமென்றால் அவளை பற்றி அவதூறு சொன்னால் போதுமானது. அந்த அவதூரை அழிக்கக்கூடிய, அது இல்லாமல் காக்கக்கூடிய சக்தி நம் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் சிவபெருமான்கள் வந்து நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். அதனால் இந்த மூத்தோள் சொல் என்ன என்றால், சிவன் வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி, துர்கா மாசுரர்களின் நோக்கம் நம்மை வீழ்த்துவது என்பதனால் உன் சொற்களை என் காதுகளிலும் என் கருத்துகளிலும் நான் பெறுவதில்லை, உன்னுடைய சொல் என்னை பாதிப்பதில்லை என்று எழுந்து நிற்கக்கூடியவர்கள் உள்ளத்தனைய உயர்வை பெறுகிறார்கள். உள்ளத்திலிருந்து நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். இவர்களுடைய ஆயுதம் இதுதான் என்று தெரிந்துவதற்கு பின்னால் அந்த ஆயுதத்திற்கு நாம் நம்மை பலி கொடுக்கலாகாது. இப்படி சொல்லி நான் இந்த பேச்சை நிறைவு செய்கிறேன். இந்த பேச்சு எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் அளித்திருக்கிறது, பல இளைஞர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறது. எல்லாருக்கும் சாவு வரும், ஒரு நாள் எல்லோரும் செத்துப்போக போகிறோம். ஆனால் நம்மை தோற்கடிக்க வேண்டும், நாம் சாவதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு முன்னால் மட்டும் செத்துவிடாதீர்கள். நம்மிடத்தில் தான் இருக்கிறது. சொற்கள் நம்மை காக்கட்டும், சொற்கள் நம்மை வழிபடுத்தட்டும், சொற்கள் மற்றவர்கள் நம்மை வழி பின்பற்றுகின்ற அளவிலே நம் விஸ்வரூபம் எடுத்து நிற்பதற்கு, சிகரம் தொட்ட மனிதர்களாக இருப்பதற்கு நமக்கு வாய்ப்பாக அமையட்டும், இறையருள் சூழட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.